ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அசிஸ்டன்ட் தமிழ் கேமி. இன்றைக்கி நான் வெப் கேமோட ட்ரை பண்ணணும் இருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓடு 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 ஓடு, ஃபஸ்ட்டு 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 வரணும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்தாச்சு. இல்லை, எல்லா ரவுண்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜெயிக்கணும். நெக்ஸ்ட் டே எங்கடா இருங்க, ஏக் மினிட், நான் நெட் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஸ்டார்ட் ஆகு. கேம் கான்செப்ட் என்னென்னா, நம்ம கரெக்டாக அந்த ஹோல்குள்ளேயே போயிட்டு இருந்தோன்னா ஸ்பீடாக போவோம். வேற ஏதாச்சும் பில்டிங் மேலேயோ இல்லை வேற எங்கேயாச்சும் ஏறினா மாதிரி மாட்டிப்போம். கடைசி நேரத்தில் ஃபஸ்ட்டு வந்தோம். போகணும்டா, எவ்வளோ நல்லா படப்பேன். கரெக்டாக அச்சோ, கரெக்டாக போயிருக்கணும். டேய், கயிறு கயிறு எப்படிடா? சீக்கிரம் 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 கரெக்டாக கரெக்டாக பிடிச்சி. ம் 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 நானும் இந்த கேம் இப்போ தான் விளாட்றேன். டோர் மட்டும் இந்த நேரத்தில் போயிடக்கூடாது, செகண்ட் ஆகலான்னு பரவாயில்ல. இப்போ அடுத்து எனக்கும் இந்த என்ன லாஸ்ட் செடி, இந்த ஸ்டார் வார்ஸோட ஹீரோஸ் ஹீரோஸ் பேர்றானே, கரெக்டாக போகணும். ஆனால் நல்லா தமாரி இருந்துச்சு. நம்ம அடைஞ்சிச்சா. இப்போ திரும்பி போகிறா ரேஸுக்கு. நவாட்டி நம்மளோட கொஞ்சம் ப்ரோ ப்ளேஸாக இருக்கானுங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியல. இப்போ என்ன ஹைட்டு? நீங்கள் யார் இதை பார்த்து நிஜமாக ட்ரை பண்ணி தரீங்க? போ 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 போ
உங்களுக்கு இந்த ஃபேஸ் கேம் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் இருந்துங்க. புரியலன்னா இந்த ஃபேஸ் கேம் இருக்கேண்ணா. இந்த நேரம் வந்த சிரட்டிங்கவா போயிருக்கோம். கரெக்டாக போட ஹெலிகாப்டர் மண்டைக்கு நான் அவர் பார்த்ததுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையில் அந்த பெல் ஐக்கனை அமைக்கிறேங்க. அவங்களுக்கு இது போயிட்டு இருக்கப்ப போய் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் என்ன தெரியுமா பண்ணுவான், பஸ்ஸில் போயிட்டு இருப்பான், சாக்லேட் நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தான். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள், நிறையா சாக்லேட் சாப்பிட்றப்பா பல்லு சொட்டையாக போயிடும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொன்னால், எங்கள் தாத்தா 135 வருஷம் வாழ்ந்தாருன்னு. அந்த அங்கிள் கேட்டாங்க, ஏன்ப்பா சாக்லேட் சாப்பிட்டனாலயானே, இல்லை அவர் வேலையை அவர் பார்த்தனாலன்னு சொன்னார். அடுத்து இந்த கேமை விட்டுட்டு அப்படி இருக்கு போனா இருங்க மன்றட்டும். இந்த கேம் பேர் கிராப்ளிங் ஹூக் சி ஸ்விங் லிப்ஸ். நான் ஒரு கதை சொல்கிறேன். சைனாவிலேருந்து ஒருத்தர், அவர் யார், ஒரு அமெரிக்கனை பார்க்க போகிறாரு. போக போப்ப அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் அவர் கூட ஒரு, அவர் பேர் என்ன, டிரான்ஸ்லேட்டர் வருவார். அவர் வந்து ஊர்லேருந்து கிளம்ப போப்பையே நீங்கள் வந்து முதல்ல அவரை பார்த்தோன்னே ஹூ ஆர் யூன்னு கேட்கணும். அடுத்து வந்து அவர் வந்து ஐ எம் ஃபைன் சொல்லுவார். அதுக்கு நீங்கள் வந்து மீட்டும் சொல்லணும்னு சொல்லிடுவார். அப்போ என்னாச்சுன்னா, இவர் மாட்டி கேட்கல, ஹவ் ஆர் யூன்னு கேட்கறக்குவலா ஹூ ஆர் யூன்னு கேட்டுருவார். ஹூ ஆர் யூன்னு கேட்க போப்ப அவர் கொஞ்சம் காமெடியாக சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு, நான் வந்து மிச்சிலியோட ஹஸ்பண்டுன்னு சொல்லுவார். இந்த சைனீஸ் ட்ராவலர் என்னத்தையும் வச்சுருவார், பீட்டுன்னு சொல்லி கொடுத்துரு முடிச்சிருவார். அப்புறம் அந்த இடமே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். நாளைக்கு நம்ம என்ன கேம் பண்ண, நான் கமெண்ட்ல எழுதுங்க. புடிரா கிராஃப்டிங் புக்கா, புடிரா கையா, டேய் எங்க 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 250. என்னங்க நம்ம போனஸ் கேமா? ஓகே, நோ 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 இப்படி தவக்கல மாதிரி தொங்க போக விட்டானுங்களே, தப்ப மூக்கானுங்களா? ஓ நோ, இதுதாங்க இருக்கிற அருமையான கேம். போ 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 எம்பல்ல உண்டு
செவ்வாய் 100 டைமண்ட் தேடிச்சு. ரொம்ப ஆத்தாடா, சரி ஆத்தம் போடாடா. எங்கட இங்க நோ திங்ஸ் கிட்ட. அதே மாதிரி வெளியில போக போப்ப மாஸ்க் போட்டு போங்க. நாங்களாம் அடை பிடிக்க மாட்டோம், நான் பக்கத்தில் இருக்கிற சாண்டா பிடிப்போம். செவ்வாய் கரெக்டாக 5 போய் நிற. இதை முடிச்சிட்டு இதோட முடிச்சிடும். ஒண்டியா வருது, ஒண்டியா வருது. செப் சத்த போட்ட புளி ஒண்டியா வருது. டே புளிடா, சரி சரி, இன்னொன்னு பண்ணிடுவோம். போனஸ் கேம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 ஒன்றும் கிடைக்கல. டோட்டல் வேஸ்ட். இன்னும் இதோ இதோட முடிச்சிடுவோம். என்னருங்க இது, ஸ்வைப் டு ஜம்ப். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜம்ப் ஃபேர் பண்ணல. போவோம். நாங்களும் அப்படியே சலுக்கிக்கிட்டே போவோம்ல. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே முடியே சார். நான் அந்த கிளைடர் இருக்கணும். ஒரு காய் என்றழைக்கவா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அப்படியே போ. சரி, நானா தேவையில்லாம கீழே இறக்கிட்டேன். சரி, இன்னொன்னு நல்லா காசா பண்ணமா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த ஸ்கின்னுக்காக என் நெட்டை வேஸ்ட் பண்ணல. வீட்டில் வைஃபை தான், ஆனால் நீ எதுக்கு நெட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே. ஏய், நாங்களாம் ரொம்ப நேரம் கிளைடரில் போகல. ஒண்டியா வருது, ஒண்டியா வருது. சிவப்பு சத்த போட்ட புளி ஒண்டியா வருது. ஒன்றும் முடிக்கே சாப்போ. 230 போய்த்தாண்டா. நம்ம இது வரைக்கும் முடிச்சதோட கிளம்புவோம். சரி, பார்த்துட்டு உங்க மடக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட இந்த பெல் ஐக்கனையும் அமைக்கிறேங்க. போனஸ் ரவுண்ட். அட ஆண்டவா, இந்த கிளைடரை போய் தந்து வச்சிருக்கீங்க.
இது இருக்குன்னு தெரியலையே. பாவம் இந்த வயசான காலத்தில் ஆடிட்டு இருக்காரு. சரி, இது வரைக்குமே கரெக்டாக இருக்கும். சரி, பாய்.